நம்ம இந்த வீடியோல கிறிஸ்டியானிட்டி சொல்ற ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். சோ கிறிஸ்டியானிட்டில ஜட்மெண்ட் டேவை எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீசஸோட அடுத்த வருகை தான் இந்த தீர்ப்பு நாளா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதாவது ஜீசஸ் ஏற்கனவே இந்த பூமிக்கு வந்திருக்காரு, அந்த மாதிரி அடுத்த டைம் எப்போ ஜீசஸ் இந்த பூமிக்கு வராரோ அந்த ஒரு டைம் வந்து இந்த தீர்ப்பு நாளா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. சோ இது கிறிஸ்டியானிட்டில மட்டும் ஃபாலோ பண்ற ஒரு கான்செப்ட்ல, பிலீவ் பண்ற ஒரு கான்செப்ட்ல, இஸ்லாம்லயும் ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிலீவ் பண்றாங்க. அதே மாதிரி ஹிந்துசம்லயும் ஜட்மெண்ட் டே அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லா மதங்களும் மேக்ஸிமம் இருக்கிற மதங்கள்லாம் இந்த ஜட்மெண்ட் டே அப்படிங்கிற விஷயம் நம்பப்படுது. அண்ட் எதுக்காக இந்த ஜட்மெண்ட் டே அப்படின்னு பேசிக்கா ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா மதங்களையும் நீங்க எடுத்துக்கோங்க, எல்லா மதங்களையுமே பேர் மட்டும்தான் வேறையே தவிர எல்லா மதங்களோட நோக்கம் ஒண்ணுதான். சோ ஹிந்துவிசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், புத்திசம், ஜெயினிசம், சோ இந்த மாதிரி எல்லா மதங்கள், ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு. அந்த மதங்களோட மெயினான மோட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணே ஒண்ணுதான், ஹியூமனிட்டி அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். மனித நேயம், அதாவது சக மனுஷன் கிட்ட எப்படி இன்னொரு மனுஷன் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஒரு அன்பை ப்ரீச் பண்றது அப்படின்னு சொல்றதுல ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்த அதர்மம் அப்படிங்கிற நடந்துக்காம தர்மம் அப்படிங்கிறது, இந்த லவ் அப்படிங்கிறது பேசிக்கா ப்ரீச் பண்ணும் அப்படின்னு எல்லா மதங்களுமே பேசிக்கா சொல்ல வர ஒரு கான்செப்ட். ஹியூமனிட்டி அப்படிங்கிற கான்செப்ட்ல எல்லா மதங்களுமே ஒத்து போகும். சோ இந்த ஒரு விஷயம் தான். சோ இந்த ஹியூமனிட்டி எப்பெல்லாம் தவறுதோ, ஹியூமனிட்டி எப்பெல்லாம் இல்லாம போகுதோ மனுஷங்களுக்குள்ள, அந்த ஒரு டைம்ல இந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது தான் பேசிக்கா எல்லாருமே நம்ப போற ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சு விஷயங்கள், அதாவது கிறிஸ்டியானிட்டி சொல்கிற ஜட்மெண்ட் டே பற்றின அஞ்சு விஷயங்கள், அதாவது ஜீசஸ் இந்த பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஜீசஸ் வந்து அடுத்த வருகை எப்போ என்னவெல்லாம் நடக்கும், அங்கே வந்தார் அப்படின்னா ஜட்மெண்ட் டே எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சில டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு அஞ்சு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து ஒரு ஜட்ஜாக தான் இங்கே வருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ ஜட்மெண்ட் டே அப்படின்னா ஜீசஸ் வந்து எந்த மாதிரி வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளாக வர மாட்டார். ஸோ கடவுளாகவே ஜீசஸ் இங்கே வந்தால் ஒரு ஜட்ஜா தான் நடந்துக்குவார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. சோ அந்த மாதிரி ஜட்ஜ் அப்படிங்கிறவர் யாரையெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வாழ்ற மனுஷங்க மட்டும் இல்ல, இந்த பூமியில வாழ்ற மனுஷங்களை மட்டுமே ஜீசஸ் ஜட்ஜ் பண்ண மாட்டார். யாரையெல்லாம் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க, அதாவது இப்ப ஜீசஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அதுக்கப்புறம் இறந்துருப்பாங்களா, சோ அந்த மாதிரி இந்த நடுவுல வாழ்ந்தவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களையும் சேர்த்து ஜீசஸ் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சில ஜட்மெண்ட் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அதாவது நீ என்னவெல்லாம் பண்ணிருக்க, இந்த பூமியில் இத்தனை நாள் வாழ்ந்தல, நீ என்னவெல்லாம் பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேட்பார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து ஜீசஸ் வந்து ஜட்ஜாக வந்து வந்து ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் என்ன, லைஃப் ஆஃப் புக் அப்படின்னு சொல்கிறாங்க, புக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக் ஆஃப் லைஃப்பில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் ஆஃப் லைஃப்பில் வந்து நம்ம என்ன தப்பை எல்லாம் செஞ்சோம், அதாவது நம்ம செஞ்ச தப்பாகட்டும் இல்லை சரியாகட்டும், ஒவ்வொரு செகண்டும் நம்ம பிறந்த இந்த பூமியில் பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பூமியில் பிறக்கும் போதே நம்மளுக்காக ஒரு புக் அலாட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த புக்கில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், ஒவ்வொரு செகண்டும் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம், என்ன பேசணும் அடுத்தவங்ககிட்ட, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லாமே நோட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நோட் பண்ணப்பட்ட புக்கை ஜீசஸ் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்குவார் அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது என்ன சொல்வாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்கில் இருக்கிற தப்பையெல்லாம் ஜீசஸ் வந்து கிளியர் பண்ணி விட்டுருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு தப்பு செஞ்சு பேசிக்காக நீங்கள் கிறிஸ்டியானிட்டி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாவ மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இந்த பாவ மன்னிப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு நினச்சி அவங்க பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அதாவது நான் செஞ்சது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ அந்த பாவ மன்னிப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அந்த தப்பை நினச்சி நான் வருந்துறேன், இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு மேலே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அவங்க பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஜீசஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தப்பு செஞ்சிருக்க, இருந்தாலுமே நீ செஞ்ச தப்பு வந்து சரி பண்ணிக்கலாம், அதாவது நீ அந்த தப்பை நினைச்சு வருந்திருந்த அப்படின்னா அந்த தப்பை எல்லாம் நான் கிளியர் பண்ணிடுறேன், நீ செஞ்ச தப்புனே தெரியாம நீ திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்த அப்படின்னா அதை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ செஞ்ச தப்பை நினைச்சு நீ வருத்தப்பட்ட அப்படின்னா, நீ ரொம்ப வருத்தப்பட்ட அப்படின்னா அந்த தப்பெல்லாம் இந்த புக்லேருந்து இரேஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லது மட்டும்தான் அக்கௌண்ட்ல எடுத்துக்கப்படும், அதாவது இந்த அக்கௌண்ட் சப்மிஷன் அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி நீ என்ன நல்லதெல்லாம் செஞ்ச அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் எடுத்துக்குவேன் அந்த புக்கில், அந்த லைஃப் ஆஃப் புக் அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த புக்லேருந்து நீ என்ன நல்லதெல்லாம் செஞ்ச அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் ஜீசஸ் எடுத்துக்குவார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்ட், அதாவது இந்த ரிவார்ட் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல செஞ்ச நல்லதுக்கு. ஸோ எவ்வளோ பெரிய தப்பான ஒருத்தங்களா இருந்தாலுமே கண்டிப்பாக அவரோட லைஃப்ல ஒரு டைம் ஆகி ஒரு சின்ன நல்லதாக செஞ்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி செய்கிற ஒவ்வொரு சின்ன நல்லதுக்குமே ஜீசஸ் வந்து ரிவார்ட் தருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அண்ட் இந்த ரிவார்ட் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக எதுக்கெல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வீஸ், அதாவது இன்னொரு மனுஷனுக்கு செய்கிற சர்வீஸ், அந்த சேவை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக ரிவார்ட் தருவாங்க. ஸோ லவ் அப்படிங்கிற விஷயம், அதாவது அன்பை செலுத்துறதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது ஹானஸ்டாக நடந்துக்கிறது, சரியான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஜீசஸ் வந்து ரிவார்ட் தருவார் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் அந்த மாதிரி
நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ இது வந்து ரிவார்ட் தரதுக்கு மூணாவது பாயிண்ட். அண்ட் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சால்வேஷன் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாத்தல். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு செய்ய போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் தப்பு செய்யாமல் அவர் தடுக்கிறதாகட்டும், இல்லை ஒருத்தர் நல்ல வழியில் கைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் இந்த சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சால்வேஷனும் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இது நம்ம செய்கிற செயலுக்கு மட்டும் நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்காது, அதே சமயம் இந்த சால்வேஷன் அப்படிங்கிறது அதாவது ஒரு மனுஷன் லைஃப்பை நம்ம சேவ் பண்ணுறதாவது தப்புலேருந்து அவனை எந்த வகையில் எந்த பாத்திரத்தில் போனால் அவன் நல்லா இருக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு பார்த்து அவனுக்கு காட்டுறது அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, ஸோ அதுவும் ஒரு அக்கௌண்ட்ல எடுத்துக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபயர். ஸோ லேக் ஆஃப் ஃபயர் அதாவது இது வரைக்கும் நான் சொன்னது இந்த பாவங்கள்லாம் செஞ்ச அதாவது சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீ இப்போ செய்கிற பாவங்கள் நினச்சி நீ வருந்திட்ட அப்படின்னா உன்னோட இதை வந்து ஜீசஸ் கிளியர் பண்ணிடுவார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னேன். அண்ட் இதுக்கப்புறம் இப்போ செய்கிறது தப்பு அப்படின்னு தெரியாமல் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்களா, அதாவது ஒரு கொலை செய்கிறதாகட்டும் திரும்ப திரும்ப கொலை செய்கிறதாகட்டும், இல்லை ஒரு கொலை செய்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு தான், ஸோ அந்த மாதிரி கொலை செய்கிறது அண்ட் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, அண்ட் அதே சமயம் மனுஷங்களை பொல்யூட் பண்ணுறது அதாவது பொல்யூட்டட் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப தப்பான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் தண்டனை அப்படிங்கிற விஷயமே வருது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி அந்த லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நெருப்பு இருக்கிற ஒரு பெரிய ஃபயர் அதாவது லேக்கில் வந்து தூக்கி இவங்கெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக இதுதான் ஹெல் அப்படின்னு சொல்லப்படுது. கிறிஸ்டியானிட்டி படி ஹெல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புகள்லாம் இருக்குனா நீங்கள் இதெல்லாம் பெரிய தப்பு அப்படின்னு யோசிக்க முடியுதோ அந்த மாதிரி பெரிய தப்புகள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிட்டு போய் இந்த ஹெல்க்குள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் டெத் அப்படின்னு இதை கூப்பிடுறாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ். இது வரைக்கும் நான் பாவங்கள் பாவங்கள் சின்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன், என்னவெல்லாம் கிறிஸ்டியானிட்டி பொறுத்த வரைக்கும் பாவங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது டெட்லி சின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி என்னவெல்லாம் பாவங்கள் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஸ்ட். அதாவது லஸ்ட் அப்படின்னா காமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமம் எப்போ கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கோ, ஸோ லஸ்ட் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கும், அந்த லஸ்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அன்கன்ட்ரோலாக போய் இந்த குழந்தைங்களை ரேப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி அன்கன்ட்ரோலபிள் லஸ்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசிவ் ஈட்டிங். ஸோ இந்த எக்ஸசிவ் ஈட்டிங் இல்லை எக்ஸசிவ் தண்ணி குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ இது எல்லாம் எப்படி அக்கௌண்ட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்க, இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கம்யூனிசம் அப்படிங்கிற நம்ம பேசலாம். ஸோ கம்யூனிசம் அப்படின்னா பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சொல்றதை வச்சே சொல்கிறேன், நம்ம பசிக்கு மேலே சாப்பிட்ற இன்னொரு இட்லி இருக்குல்ல அது அடுத்தவங்களோட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதிகமாக இப்போ நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட அளவு சாப்பாடை தாண்டி நம்ம அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வேற ஒருத்தரோட உணவை நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படுது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீட் பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு சும்மா அலைஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பொறாமை அதாவது பேராசை இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசினஸ், ரொம்ப சோம்பேறியாக இருக்கக்கூடாது. அண்ட் அதே சமயம் ஸோ இந்த சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பாவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆங்கிரி அண்ட் ஹேட்ரட் அதாவது பயங்கரமாக கோவப்படுறது, ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு பெரிய விஷயமாவே இருந்தாலும் அதுக்கு கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, கோவப்படுறது ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹேட்ரட் அதாவது இன்னொருத்தங்களும் வெறுக்கிறது, ஸோ அந்த வெறுக்கிறதும் ஒரு பெரிய பாவம். அண்ட் ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கிங் பெருமைப்படுறது இதெல்லாம் கடைசியாக சொன்னதெல்லாம் பாவங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சில விஷயங்கள் ஒரு அஞ்சு விஷயங்கள் சொன்னல அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸோட அடுத்த வருகை எப்போ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் டீட்டெயிலாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, ஸோ நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய வந்து பைபிளில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இன்டர்நெட்டில் பார்த்ததில் சும்மா மேலோட்டமாக இருந்ததை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த விஷயம் யாராச்சும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீசஸ் வந்து ஜட்மெண்ட் டே வரும்போது என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி அவங்ககிட்ட சொல்லுங்க, ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம் பாஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே அறிவு தானே, எல்லா பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோம். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பேசலாம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.